ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட அப்டேட் நியூஸ் தான். குவைத்துலேருந்து நம்ம ஊருக்கு போயில் வந்து பால் பவுட்ரு, அதாவது ரேஷன் பொருட்கள், பால் பவுட்ராக இருக்கட்டும், பருப்பு, இந்த சர்க்கரை, ஜீனி, இந்த தக்காளி பேஸ்ட், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொண்டு போகிறோம்ல, ஓனர் கொடுப்பாங்க, நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், சட்டப்படி குற்றம்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வந்து ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பால் பவுடர் டப்பாவுக்கு மேலெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் வெளியாகிருக்கு. கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டில் உள்ள ரேஷன் பொருளை வந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு குற்றத்திற்குரிய ஒரு செயல். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் மாட்ட மாட்டாங்க, நிறைய பேர் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதையும் தவிர்த்து மாட்டினீங்க அப்படின்னா ஊருக்கு போக முடியாது, அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க. ரேஷன் பொருள்லாம் கொடுத்தாங்கன்னா கூட ஓனர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துருங்க.